இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் 100வது சிவத்தலமாக இந்த தலத்தை சொல்கிறாங்க. இந்த கோவிலோட ஊர் என்ன அப்படின்னா, அவலிவநல்லூர். அந்த ஊரில் உள்ள இந்த சிவன் சாட்சி சொன்னதுனால இவருக்கு சாட்சிநாதர் அப்படின்ற பேர் உண்டு. அவள் இவள் தான் அப்படின்னு சாட்சி சொன்னதுனால சிவபெருமானுக்கு சாட்சிநாதர் அப்படின்ற பேரும் உண்டு. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டையிலேருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. அது கூடவே ஹரித்வார் மங்கலத்துலேருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இந்த ஊருக்கு நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரணும் அப்படின்னா, அம்மாப்பேட்டை ரூட் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவில் அடைஞ்சிடலாம். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து அம்மாப்பேட்டை, அம்மாப்பேட்டையிலேருந்து உள்ளார 3 கிலோமீட்டர், அம்மாப்பேட்டையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் தான் இந்த ஊர் இருக்கும். கும்பகோணத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இறைவன் சாட்சி சொல்லியிருக்காரு அப்படின்றதே பெரிய விஷயம். அது கூடவே இங்கே இறைவன் நிறைய லீலைகளையும் நடத்தியிருக்காரு. அதனால் இந்த கோவிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம், வாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான் மூலவர். ரொம்ப அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம். உள்ளார போனீங்கன்னா ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த கோவிலில். எல்லா சிவன் கோவிலில் உள்ள மாதிரி தான் இந்த சிவன் கோவிலும் இருக்கும். 2000 வருஷம் பழமையான சிவன் கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. உள்ளார நீங்கள் நிறைய லிங்கங்களை பார்க்கலாம், நிறைய சிற்பங்களையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இந்த கோவிலை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஊரில் உள்ள முருகப்பெருமான் ரொம்ப அழகான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கால் அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் திருமுகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்போட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான முருகப்பெருமாள் இந்த கோவிலில் சிவனுக்கு பின்னாடி இருப்பாங்க. அதாவது கருவறையில் சிவனுக்கு சுற்றி வரும்போது பின்னாடி புறத்தில் இங்கே நம்ம முருகப்பெருமாளை பார்க்கலாம். வள்ளி தெய்வானை கூட, வள்ளி தெய்வானை இருந்தாலுமே கண்ணுக்கு முருகப்பெருமாள் தான் தெரிவார். அந்த அளவுக்கு அழகான காட்சியில் இங்கே உள்ள முருகப்பெருமான் இருப்பார். இப்போ நம்ம அவலிவநல்லூர் கோவில் பற்றி பார்க்கலாமா, வாங்க. இந்த கோவிலில் இறைவனோட பேர் சாட்சிநாதர். இறைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அவர் இங்கே லிங்கத்திருமேனியில் இருப்பார். அம்பாளோட பேர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமையம்பிகை சௌந்தரிய நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவிருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர புஷ்பகரணி அப்படின்ற தீர்த்தம் தான் இங்கே தீர்த்தமாக அமைந்திருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிங்க திருமேனி அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மூலவருக்கு பின்னாடி, அதாவது கர்ப்பகிரகத்தில் மூலவருக்கு பின்னாடி ரிஷபடு ரூடராக நமக்கு காட்சி தருவார். இந்த ரிஷபடு ரூடர் எங்கே இருப்பார் அப்படின்னா, இன்னொரு கோவில் இருக்குது, அங்கே நம்ம வெளியில் பார்க்கலாம். அது என்ன கோவில் அப்படின்னா திருலோக்கி. அது கூடவே இந்த கோவில்லையுமே ரிஷபத் திருமேனியில் நாம் சிவபெருமானை பார்க்கலாம். அது ரொம்பவுமே பிரம்மாண்டமான காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமேனியை நம்ம வெளியிலலாம் பார்க்காம சிவபெருமானுக்கு பின்னாடியே பார்க்குறது இந்த கோவிலில் அதிசயமான ஒரு விஷயம். சோழ தேசத்தில் ரிஷபருடரோட சிவபெருமான் இருக்கிற கோவில்களில் இந்த கோவில் 2வது கோவில். இந்த கோவிலுக்குன்னு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட வராகரவதாரம் இந்த கோவிலில் தான் சாந்தமானதாக ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது இந்த கோவிலுக்கு இன்னும் சிறப்பவே சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். காசியை விட பல மடங்கு புண்ணியமான சேஸ்திரமாக இந்த சேஸ்திரம் சொல்கிறாங்க. அவ்வளோ புண்ணியமான சேஸ்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவலிவநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. இந்த ஊர் ஏன் அவலிவநல்லூர் அப்படின்ற பேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே சிவபெருமான் சொன்ன லீலைகள் என்னென்ன, அவர் பண்ண லீலைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா 300 காலத்தில் இங்கே ஒரு சிவாச்சாரியார் இருந்தார். அவர் சிவனுக்கு ரொம்பவுமே அபிஷேகமெல்லாம் பண்ணி ரொம்ப பிரியமாக சிவன் கூட இருந்தார். காலங்கள் ஓடுது, சிவாச்சாரியருக்கு கல்யாணமும் ஆகுது. சிவாச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காசிக்கு புறப்படுறார். அப்போ அவங்க மனைவிக்கிட்டலாம் சொல்லிட்டு அவர் போகிறார் காசிக்கு. அந்த காலத்தில் போகிறார். அப்போ ரொம்ப நாள் ஆகும், இப்போ மாதிரி கிடையாதுல்ல. அப்போது ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து அவர் திரும்பி வரார். அப்போ வந்து அவங்க மனைவிக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகிக்கும்னா, அம்மை போட்டு கண் பார்வையெல்லாம் போய் மேலே அந்த தழும்பெல்லாம் இருக்கும். அவங்களோட தேகமும் மெலிந்து காணப்படுது. ரொம்ப நாள் கழித்து சிவாச்சாரியார் அது அந்த வீட்டுக்குள்ளார வராரு. அப்படி வரும்போது ஒரு புறத்தில் மனைவி, இன்னொரு புறத்தில் மனைவியோட தங்கை இருக்காங்க. இவள் தான் மனைவியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கை கிட்ட அந்த சிவாச்சாரியார் போகிறார். அப்படி போகும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவ மனைவி இல்லை, அந்தோடிக்கிறாப்பாரு, அவள் தான் உன் மனைவி அப்படின்றாங்க. அவ இவளே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதாவது மனைவியையே மறுத்துடுறாரு. இந்த சிவாச்சாரியார் எப்படிலாம் பூஜை பண்ணியிருப்பார் சிவனுக்கு அப்படின்னா, மனைவி கூட உள்ளார போய் லிங்க திருமேனியில் பூஜையெல்லாம் பண்ணியிருப்பார். அப்படியாப்பட்ட சிவாச்சாரியார் இப்போ மறுத்து பேசும்போது சிவபெருமான் ரிஷபரூடராக காட்சி அடித்து அவ இவதான் பா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஊருக்கு பேர் அவலிவநல்லூர். அப்ப
அப்பையும் சிவாச்சாரியார் அமைதியாக இருக்கார். ஈசனே சொல்லிட்டாரு, ஆனாலும் தன் கண்ணால் பார்க்குறத நம்ப முடியல அப்படின் போது அவர் அங்கே மௌனம் காக்கிறார். அப்படி இருக்கும்போது ஈசன் அதை தெரிஞ்சுக்கிட்டு, குளத்தில் போய் முழுகி எந்திரிப்பா, எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஈசன் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே முழுகி எந்திரிக்கும் போது இளமை தோற்றம் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது சிவாச்சாரியரோட மனைவிக்கு தோற்றம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது சிவாச்சாரியர் சொல்கிறாரு, ஈசன் எனக்கு புரிய வச்சிட்டார் அப்படின்னு. அதனால தான் இங்கே சாட்சி சொன்னதுனால இவரோட பேர் சாட்சிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு அவடிவநல்லூர் அப்படின்ற பேர் இருந்தாலுமே இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சிநாதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாச்சாரியரோட மனைவி பேர் சுசீலை. அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கோவிலுக்குள்ளார ஒரு தனி சன்னதி உண்டு. அதாவது அவங்களுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்குள்ளார கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் பஞ்சாரண்ய தலத்தில் ரெண்டாவது தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் எப்போலாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் போயிருந்தீங்கன்னா இந்த கோவிலை விரைவில் தரிசிச்சுட்டு வந்துட முடியும். இது ஊரும் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு பேருந்து அடிக்கடிலாம் வராது. நீங்கள் கும்பகோணத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா அம்மாபேட்டை பேருந்தில் ஏறினீங்கன்னா அங்கே இறக்கி விட்டுருவாங்க. மொத்தம் மூணு பேருந்து இருக்குது, நீங்கள் போய் கேட்டு விசாரித்து போய்க்கலாம். இந்த கோவிலுக்கு இன்னொரு வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளையமான் வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாம், அதுவும் கிட்டக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இன்னொரு பழமையான கோவிலில் திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.